உண்மை சொல்லணுமா? வேணா. ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜஃப்னா வில்லேஜ் குக்கிங். இன்றைக்கு வீடியோவில் என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, ஒரு கேரசாரமான புளிப்புத்தன்மையான ஒரு உணவை தான் பார்க்க போகிறோம். என்ன சித்தாது? கரஞ்சுண்டல். ஆமாம், கரஞ்சுண்டல் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எப்படி ஒரு ஈஸியான மெதட் இல்லை கஷ்டமான மெதட்? இது வந்துட்டு ஈஸியான மெதட் அப்படின்ட்டு சித்தா சொல்லியிருக்கா. அதை எப்படி சரின்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கரஞ்சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் எவைன்றதை பார்ப்போம். சொல்லுங்க. 1 கிலோ கடலை, அதை 100 வச்சு அவிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். மற்றது வந்து இந்த கரஞ்சுண்டல் கறிக்கு வந்து சொட்டு தேங்காய்ப்பூ, மற்ற கொஞ்சம் தூள், தூள், சொட்டு புளி, உப்பு தேவையான அளவு, 2 மாங்காய். 2 மாங்காயும் தேவையா? 2 மாங்காய் தேவையில்லை, நாங்கள் 1 மாங்காய் தான் எடுக்க போகிறோம். மற்றது பம்பா வெங்காயம் 3, பச்சை மிளகாயும் 6 பச்சை மிளகாய் இருக்குது. சரி, ஓகே. நாங்கள் இந்த கரண் சுண்டல், அதாவது கேரசாரமான புளிப்புத்தன்மை வாய்ந்த கரண் சுண்டலை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். முதலாவது வந்து இந்த கரஞ்சுண்டல் கறிக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாயை வெட்டி எடுப்போம். பச்சை மிளகாயில் வெங்காயம். ஆ, பச்சை மிளகாய் வெட்டுற இல்லையா? அது அப்புறம் கடைசியா பச்சையா போடும். அது பச்சையா ஐஸா சொல்லிட்டு வதக்குறாக்கு. சரி, இது வந்து கறிக்கு அந்த இது பிரட்டலுக்கு சாரி பச்சையா போடுறது. ஆ, பச்சை அந்த இது கறிக்கோ இல்லை கடைசியா போட்டு பச்சையா போடுறதுக்கு இப்படி நாங்கள் குட்டியா வெட்டுவோம். இது பச்சையா போடுறது. ஓ, பச்சையா போடுறது. இது கறி. அது கறிக்கு. ஓகே, வெங்காயம் வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை வெட்டி, பச்சை மிளகாயை நல்லா ரவுண்ட் ரவுண்டா வெட்டுவோம். பச்சை மிளகாயும் பச்சையா தான் போட போறோம். பச்சையா தான் போட போறோம். நல்ல காரசாரமாக தான் இருக்கு. கரஞ்சுண்டல் சுண்டல் ரெண்டு பேர் தான் கடைசி இல்லை. சுண்டல் நினைக்கிறேன் சாப்பிட முடியும். அப்படியே வா, அப்படி சுண்டும் போல. நாங்கள் அப்படி காரம் சேர்க்க வேணாம். என்னன்னா சாப்பிட மாட்டேன். லைட்டாக சேரும்போது காரம் கூட சேர்க்கிறாக்கள். பச்சை மிளகாயும் தூளையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சரி, பச்சையாக போடுறதும் வெட்டிட்டோம். இந்த கறிக்கு தேவையான வெங்காயமும் மற்ற கடைசியில் பச்சையா போடுறோம். வெங்காய கடைசியா வெட்டுவோம். வெங்காயத்தை தாளிச்சு போடுவோம். ஆ, ஓகே. இப்போ நாங்கள் எடுத்து என்ன இந்த வெங்காயத்தை தாளிப்போம். தாளிப்போம். ஓகே ஓகே. இப்போ எண்ணெயை விடுவோமா? ம், வெங்காயங்கள் அது பொறிக்கிறக்கு. காணும். இது இந்த வதக்குறக்கு தானே? வதக்குறக்கு. எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான பாலை வந்து புளிக்கும். கொஞ்சம் பால் காணுமே. ஓ, சொட்டு சொட்டு. என்ன பிரெட் இல்லை? பிரெட் இல்லாம இப்போ ஒரு கொஞ்சம் பால் காணும். கொஞ்சம் பால் காணும். பாலை புழிஞ்சு எடுத்தாச்சு. இது என்ன சிவமணி? இது கொஞ்சம் வதங்கிட்டு பார்ப்போம். வதங்கி கொண்டு வந்துச்சு. ஓகே, வதங்கி கொண்டு வந்துட்டேன். ம், பாலை விடுவோம். பாலை விடுவோமா? இல்லை வடிவே இருக்கு பார்க்குறேன். இதுக்குல உப்பும் தேவையா நல்லா பாபம் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு. ரைட். சுண்டல் இல்லை, சுண்டோம். தூளும் போடும். ஓ, தூள் போடும். காரத்துக்கு ஏற்ப சேர்க்கலாம். ஆமாம், சரியான கேரமா தான். லைட்டாக சுட்டு புளியும் விடுவோம். பழப்புளி. ரைட். கேரசாரமான புளித்தன்மை வாய்ந்த புளிக்கறி.
நல்ல உரைப்பாதாங்கறா அப்பா அம்மா நல்ல ரத்த கலர்ல இருக்கு அது அந்த கடலை இலக்க போட்டு கடலை போட்டு மச்ச மாங்காய் எல்லாம் போட்டு mix பண்ண தெரியாது இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நாங்க மாங்காய் வெட்டுவோம் ஓ நாங்க மாங்காய் வெட்டோம் இது கொஞ்சம் கொதிச்சு திரண்டு வரணும் கரெக்ட்டா நாங்க இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த கரம் சுண்டலுக்கு தேவையான மாங்காயை வந்து வட்டி எடுக்க போகிறோம் இது என்ன மாங்காய்ங்க இது வெள்ளை குழம்பு வெள்ளை குழம்பா வெள்ளை குழம்பு நல்ல பேர் வெள்ளை குழம்பு கரம் சுண்டலுக்கு இந்த மாங்காய் வந்தது தோல் சீவிட்டு தான் பட்டி போடணுமே ஓ கரம் சுண்டலுக்கு இந்த மாங்காய் தான் மெயினாக நல்லா டேஸ்டாக இருக்கும் வாசமாக என்னது அந்த சேலன் மாங்காய் சேலன் மாங்காய் அது இன்னும் டேஸ்டாக வாசமாக இருக்கும் மாங்காய் வந்து வெட்டி எடுத்துட்டோம் ஒரு மாங்காய் காணுமே ஒரு மாங்காய் காணும் ஒரு மாங்காய் வேணாம் அதிகம் சாப்பிடுங்க பாப்பா சரி அப்ப கறி என்ன கண்டிஷன்ல பாப்போம் பாப்போம் கறி என்ன கண்டிஷன்ல இருக்கு ஆஹா நல்ல திரண்டு வந்துட்டேன் இந்த நான் கடலையை கொட்டி அடுப்பை ஸ்லோவில விட்டு ஒரு லைட்டா சூட்டோட போட்டு கிண்டுவோம் ஓகே இத பானோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் நாங்க எல்லாத்தோட நல்லா தான் இருக்கு கடலையை ஃபர்ஸ்ட் கொட்டுவோம் கடலையை கொட்டுவோம் கடலை ஓடுது கடலை நல்லா அவிஞ்சிருக்கு அப்ப நல்லா அவிஞ்சிச்சு நல்லா அவிஞ்சிச்சு ரைட் அடுத்து என்ன செய்வோம் பார்க்கும்போது எச்சி ஊறுதே அடுத்து என்ன செய்வோம் இந்த பச்சை வெங்காயம் இருக்கு தானே பச்சை மிளகாய் பச்சை வெங்காயம் மற்ற பச்சை மிளகாய் ரைட் ரெண்டையும் போட்டுடா அதையும் போடுவோம் கேர சேரமா தான் இருக்கு நெக்ஸ்ட் மாங்காய் அடுத்து மாங்காய் போடுவோம் எல்லாத்தையும் போட்டு நல்லபடியா mix பண்ணுவோம் சூடாரம்னா சாப்பிடுவோமா ஓகே அப்ப கரம் சுண்டல் ரெடி கரம் சுண்டல் ரெடி கரமான சுண்டல் கர சரமான கரம் சுண்டல் ரைட் ஓகே கரம் சுண்டல் ரெடி ஆயிட்டு அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம் சூடாரம்னா சாப்பிடு ஓகே கர சரமான கரம் சுண்டல் வந்துட்டு ரெடி ஆயிட்டு அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம் போடு சாப்பிடுங்க ரொம்ப சுடுது சரியா என்ன சுடச்சு தான் சாப்பிடும் கரம் சுண்டல் ஆறுனா டேஸ்ட் இருக்கா அதுனா டேஸ்ட் இருக்கா இதெல்லாம் உன பையில விட்டு கண்டி வைக்க அப்புறம் கமெண்ட்ல வேறாச்சும் சொல்றாங்களா தெரியா கடையை சாப்பிட சமைச்சதை கட்டி வைக்கிறாங்க பார்க்கும் போதே எச்சி ஊரு எல்லாத்தோட அப்படி மிளகா கேரம் இருக்கு மாங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவோம் ஆ என்னென்ன ஒரு விஷயம் கேட்க போனா அதை போய் சொல்ல அவள் உண்மையை சொல்லணுமா சும்மா இல்ல உண்மையா சொல்றேன் உண்மையா சட்டப்படி அருமையா இருக்கான் ஒரு அது வார்த்தைகள் இருக்கும் சொல்றதுக்கு நல்லா இருக்கிறேன் தயாரிப்போமே அடுத்த வீடியோல சொல்றேன் அப்படி கன்ஃபார்மா சொல்ல யோசிச்சு யோசிச்சு சொல்றேன் அதுல பெரிய கடலே நல்லா அவிஞ்சிட்டு கடலை வந்து நல்லா அவியணும் நல்லா நிறைய நேரம் ஊற விடுவோம் ஆனா இந்த கரும்பு சுண்டலுக்கு வந்து இந்த கடலை நல்லா அவிஞ்சாதான் அவிஞ்சாதான் டேஸ்டா இருக்கும் இது சட்டப்படி என்னன்னு சொல்ற நல்லா அவிஞ்சிருக்கு இந்த பாத்தீங்க இந்த பாத்தீங்க தெரிக்குது நல்லா அவிஞ்சிட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கோம் போல கதைக்கலாம் சாப்பிடும் சாப்பிடும் அதான் சாப்பிடும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் நான் சாப்பிடும் ஐயோ இப்படி சாப்பிட மாட்டேன் நம்மள ஓகே நீங்க என்ன பண்ணுங்கண்ணா சாப்பாடு அவர் கொடுத்த வேண்டிய ஒரு இதா இருக்கு உங்களுக்கு தந்திருக்கு பட் வீடியோவில் இப்படி காட்டியும் உங்களால் சாப்பிட முடியாது நீங்கள் ஆவண்டபடி ஓகே நீங்கள் வந்துட்டு இந்த கரண்ட் ஆவன்றாகளும் ரெண்டு பச்சை மிளகா கூட வைக்கும் நான் இப்படி ஆக்காட்டுங்கன்னு இப்படி காட்டுறேன் நான் உங்களால் வந்து சாப்பிட முடியாமல் இருக்கும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா என்ன செய்யணும்டா சித்தா சொல்லி தந்த மெதட்டை வந்துட்டு அப்படி ஒழுங்காக ஃபாலோ பண்ணி இந்த கரஞ்சுண்டெல்லாம் செஞ்சு வரணும் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் ரெட் கலர்ல இருக்கு கையெல்லாம் பாய்